பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 11. ஆண்டவர் தன் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார். அவரது பாளையம் மிக மிக பெரிது. அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர். ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தர வல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் எவர்? ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமாக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே விழித்தெழுந்து என்னோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மன்றாடி கொண்டு இருக்கிறீர்கள், ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேறட்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் பேராசைக்கு மட்டும் இடம் கொடுத்து விடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை மட்டும் கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள். எவ்வாறு பார்த்தமேயு குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் பார்வை பெற வேண்டும், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி கேட்டாரோ, அதே போல் நீங்கள் கேட்டும் நீங்கள் அவரிடம் செபியுங்கள். அவரிடம் செபிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாளை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அநேக டிவி சேனல்களிலும் அநேக புத்தகங்களிலும் நாம் வாசித்து இருக்கின்றோம், 2000 ஆண்டிலே உலகம் அழிந்து போகும், 2016 ஆண்டிலே உலகம் அழிந்து போகும் என்றெல்லாம் அநேக முறை அநேக இடங்களிலும் வாசித்து இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அவருக்கே தெரியாது, தந்தை கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். போலியாக உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறவர்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பாஸ்டர் அப்படி சொல்லிவிட்டார், இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டார், இந்த சாமியார் இப்படி சொல்லிவிட்டார், இந்த அருள் சகோதரி இப்படி சொல்லிவிட்டார், எனவே ஆண்டவர் நாளைக்கு வந்து விடுவார் அப்படி என்று நாம் எண்ணி பார்க்க கூடாது, நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாளில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேனாம், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கின்றதாம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு படி நான் ஏறி சென்றிருக்கிறேனா என்று மட்டுமே நம்மை ஆய்ந்து அறிந்து சோதித்து பார்த்து வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அழிந்து போகும் என்று சொல்லி சில படங்கள் கூட எடுத்து இருக்கிறார்கள். நிலநடுக்கம் இருக்கும், எல்லா நகரங்களும் அப்படியே கடலுக்குள் போவது மாதிரிலாம் நாம் பார்த்து இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகம் எந்த சூழ்நிலையிலும் அழிந்து போகாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் நிறைவடையும். புரியுதா? பரிசுத்த ஆவியானுடைய காலம் என்றால் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றேன், நமக்கு வயது இருக்கின்றது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம், 50 வயது, 60 வயது, 70 வயது வரை வாழுகின்றோம், அதன் பிறகு நாம் மறித்து போய்விடுகின்றோம். அப்படித்தானே அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. அதே போல்தான் இந்த உலகத்தில் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான செயல்பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய தந்தையிடம் பரிந்து பேசி உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்றும் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கின்றார். திருத்துதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலும் சொல்லியிருக்கின்றார், அனுப்புவேன் என்று சொன்னவர். பந்தேகோஸ்தே நாளென்றும் 120 பேர் தங்கியிருந்தார்கள் அன்னை மரியாளுடைய தலைமையிலே. அங்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாளில் என்னையும் இந்த இடத்தில் நின்றும் உங்களுக்காக அவருடைய வார்த்தையை சொல்ல என்னோடு இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். உங்களோடும் இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறபடியினால் தான் நீங்கள் நற்கரணை நாதரை தேடி வந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். தெளிவாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய நாள் முடியும் பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். அதைத்தான் பைபிள் சொல்லுகின்றது. உலகம் அழிந்து போகும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் என்பதெல்லாம் அது ஒரு பொய். ஆனால் என்ன நடக்கும் என்றால், அதற்கு முன்பாக கொள்ளை நோய்கள் இருக்கும், நிலநடுக்கங்கள் இருக்கும். இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சூடு எவ்வளவு வெயில் இருக்கின்றது அவ்வாறு இருக்கும். சில இடங்களில் இயற்கை சீற்றங்கள் இருக்கும், அதிக மழை பெய்யும், பனிகள் உருகும், கடல் கொந்தளிக்கும். இவையெல்லாம் சொல்லப்பட்டது ஒரு அடையாளம். ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இருக்கின்றார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய இந்த காலம் முடியக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். எனவே நாம் நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை எந்த சூழ்நிலையிலும் நான் வெளியிலே விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், திருவெளிப்பாடு 22:12 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதோ நான் விரைவில் வருவேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. 14 சொல்லுகின்றார், தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர் என்று. அப்படி என்றால் அந்த பாவ சங்கீர்த்தனத்தை குறித்து சொல்லுகின்றார். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மளுடைய ஆடையாகிய நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே, நாம் அவருக்கு முன்பாக நின்று அவர் நம்மை தீர்ப்பிடக்கூடிய வேளையிலே, வான தூதர்கள் நம்மை சுமந்து கொண்டு விண்ணகத்திற்கு செல்வார்கள். ஆனால் நாம் இன்னும் ஆண்டவர் வரவில்லை, உலகம் அழியவில்லை என்று சொல்லி ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருந்தோமே என்றால் நம்மால் மூச்சத்துக்கு செல்ல முடியாது. பாருங்கள், அந்த திருடன், அந்த கல்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோடு சிலுவையில் தொங்குகின்றார். கடைசி நேரத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் விண்ணகத்தில் வரும் பொழுது நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி இப்பொழுதே நீ விண்ணகத்தில் இருப்பாய் என்று அவருடைய மனமாற்றத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விண்ணகத்திற்கு அழைத்து சொல்லுகின்றார். அதே போல் நீங்களும் மனம் மாற வேண்டும். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். உலகத்தை பற்றி தயவு செய்து கவலைப்படாதீர்கள். உலகம் நீங்கள் வருவதற்கு முன்பாகவும் இருந்திருக்கின்றது, நாம் இறந்த பிறகும் இந்த உலகம் இருக்க போகின்றது. எனவே அழகாக இந்த நாள் நாம் வாசிக்க கேட்டோமே, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே, அவரது பாளையம் மிக பெரியது, அவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர், ஏனெனில் ஆண்டவருடைய நாள் மிகவும் கொடுமையான அந்த நாள், அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. மலாக்கி 3:2 வார்த்தையிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார், அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார், அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மை ஆக்குபவர் படுத்துபவர் போலும் அமர்ந்து இருப்பார், ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக அமர்ந்து இருப்பார். பிரியமானவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு ஜெபித்து அவர் நம்மளுடைய பாவங்களை உணர்த்தும் பொழுது அதற்காக மனம் அருந்தி ஆண்டவரிடம் திரும்புவோம். ஆண்டவருடைய நாளின் பொழுது நாம் அவரோடு கூட இருப்போம். எனவே சில மணித்துளிகள் நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்தி சில மணித்துளிகள் ஜெபிப்போமா? நாம் அன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உமது நாளை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமை ஸ்துதிக்கிறோமை ஆராதிக்கின்றோம். ஆம் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே எங்களுடைய பாவங்களை உணர்த்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை உணர்ந்து இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய சினம் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு விடக் கூடாது. திருவெளிப்பாடு 6:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்களது சினம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது, அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று. ஆம் தகப்பனே, எங்களால் அந்த சினத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை தூய்மைப்படுத்தும். உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவ கரைகளை தூய்மைப்படுத்தி உமது பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி. எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே.
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய நாள் வருவதற்கு முன்பாக நம்மை தயாரித்துக் கொள்வோம். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.